Hi with Chitra, Social Talk. அவர் கூட அவர் என்ன பண்ணுவார், அவரோட காரில் வேறு இடங்களை கூட்டிகிட்டு போவார், பேசுவார். இங்கே வந்து பெங்களூர் போவோம், அங்கே இங்கே சுற்றிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு முறை கார் எடுத்து இங்கே திருச்சி வரைக்கும் போயிடுவோம். வழியில் சாப்பிடுவோம், பேசுவோம். அப்போ அவர் வந்து சொன்னார், ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கதை, லவ் ஸ்டோரி வேணும். இந்த படம் எடுக்கும் போதே நான் முதல்ல முடிவு பண்ணேன், படத்தில் வயசானவங்களே வரக்கூடாது, எல்லோரும் யங்ஸ்டராக இருக்கணும். ஈவன் ஒரு இடத்துல நீ வந்து ஒரு மேனேஜரை காட்டினா கூட எங்கே தான் மேனேஜராக இருக்கணும், ஏர்போர்ட் காட்டினா கூட ஏர்போர்ட்டில் எங்கே தான் இருக்கணும். 30 வயசுக்கு மேலே யாருமே வேணாம் என் படத்தில். அப்படி ஒரு படம் எடுக்கலாமான்னு. என்ன மாதிரி வேணும், எம்ஜிஆர் படத்தில் இருக்க சாங் மாதிரி வேணையா எனக்கு படம், எம்ஜிஆர் படத்தில் சாங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அப்படி தான் வேணும்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு ஒரு லயன் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, பிரேக் ஆயிடுது, உடனே அவன் ஃப்ரெண்டும் லவ் பண்ணுறா. முன்னாடிலாம் அதெல்லாம் கில்ட் இல்லை சார், இப்போ அதெல்லாம் கில்ட் இல்லை, நானும் லவ் பண்ண போகிறேன், லவ் பண்ணுவான். அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவளுக்கு லவ் ப்ராப்ளம் ஆகுது, அப்படி வருதுன்னா இது போதும். இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வேணும். இந்த லவ் ஸ்டோரியில் ஒரு பையனை ரெண்டு பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பொண்ணுங்களும் ஃப்ரெண்டு, இதை வச்சுட்டு நம்ம பண்ணிடலான்னு அப்படி தான் ஒரு கதையை பண்ண ஆரம்பித்தோம். பண்ண ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு இடத்துக்காக அழைச்சிட்டு போவார், பப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுவார், இங்கே பாரு அந்த பசங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, இது மாதிரி வேணும் எனக்கு சார். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, இவர் கேட்குற மூடு வந்து கம்ப்ளீட்டாக வேறு, நான் இலக்கியத்தில் எழுதுகிற நான் பயன்படுத்துகிற விஷயம் வேறு, முழுக்கவே வேற ஒரு மொழியில் எழுதி கொடுத்தோம். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சீன் சொன்ன உடனே அப்பயே சொல்லிடுவார், இது எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதோடு என்ன பண்ணிடுவார்னா, கட் பண்ணிடுவார், இது இவ்வளோ தான் ட்ராலி, இதுக்கு மேலே கிடையாது, அதனால் சீனில் தூக்கிடு அப்படின்னு. ஸோ எடிட் பண்ணனா ஒரு படம் எப்படி இருக்கும், அப்படி தான் எழுதவே செஞ்சோம். இன்னொன்று, நானே கூட வந்துடுறேன்றதுனால நானே அவர் கூட அந்த படத்தில் உன்னாலே உன்னாலே கூட போயிட்டேன். ஸோ எல்லா நாளும் ஸ்பாட்லேயே நாங்கள் உட்காந்து கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணோன்னா எந்த அளவுக்கு பண்ணுவோன்னா, யோ இங்கேருந்து டாலி அங்கே போகாது, இவ்வளோ தான் ஏன் இதுக்குள்ளே எழுதுன்னு சொல்லுவார். ஸோ இப்போ எனக்கு ஒரு மீட்டரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இவ்வளவுக்குள்ளே என்ன வேணுமோ அவ்வளோ தான் எழுதணும். ஹீரோயினோட வீடு வந்து திடீர்னு சொல்லிட்டார், ஹீரோயினுக்கு அப்பா அம்மாலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாம், அவள் வீடும் வேணாம்னு. இல்லை சார், அவங்க வீடு எங்கேயாவது காட்டணுமே என்ன உடனே, ஒரு காட்சியில் என்ன பண்ணுவோன்னா, வீட்டு கதவை மூடிட்டு வெளியில் வருவாள், அவ்வளோதான், அந்த வீடு யாருதுன்னு காட்டவே வேணாம், அவளுக்கு வீடு இருக்குது போதும் தானே அப்படின்னு. சரி, அப்பா அம்மா, அப்பா அம்மாலாம் வேணாம், ஹீரோக்கு ஒரு அக்கா இருந்தால் போதும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இளைஞர்களுக்கான படமாக பண்ணார். அந்த படத்தை நல்ல பாடல் அழகாக எடுத்தார், நல்ல படத்தை வந்து அப்படி ஒரு கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை படமாக எடுத்தினார். ஆஸ்திரேலியாவில் போய் படம் எடுத்து வந்து படம் பெரிய ஹிட்டு, அந்த படம் அவரை வந்து பெருசாகிடுச்சு. இப்போது அடுத்து வந்து என்கிட்ட சொன்னார், அந்த படம் லவ் ஸ்டோரிங்கிறதுனால இம்மிடியேட்டாக நம்ம லவ் ஸ்டோரி பார்க்கக்கூடாது, இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம். ஆமாம், இந்த ஆக்ஷன் படத்தில் என்ன பண்ணோன்னா, நான் ஒன்று தான் சொல்லுவேன், எனக்கு இந்த படம் ரஷ்யாவில் எடுக்கணும். நீங்கள் இந்த கதையில் எதுக்காக ரஷ்யாவுக்கு போகிறான் எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் பண்ணுங்கன்னோடனே நான் ஒன்று இதுக்கு ஒரு கதை சொன்னேன். அப்படி தான் இந்த கதைகளை நானே தான் தயாரிப்பாளர்கிட்ட சொன்னேன், நானே தான் நடிகர்கள்கிட்ட சொன்னேன், நானே தான் எல்லா இதுலேயும் பண்ணேன். எந்த அளவுக்கு அவர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருந்தார்னா, படப்பிடிப்பு தளத்தில் அவர் மானிட்டர் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு மானிட்டர் கொடுத்து என்னை மானிட்டரும் பார்க்க சொல்லுவார், நானும் மானிட்டரும் பார்ப்பேன். நான் பார்த்து நிறைய முறை சொல்லியிருக்கேன், சார் இந்த ஷார்ட்டில் ஒன் மோர்னா சரின்னு எடுப்பார். அவ்வளோ சுதந்திரமாக ஒரு எழுத்தாளரை கூடையே வச்சு வேலை பண்ணிட்டு பெரிய கனவுகளோடு இருந்தார். இதுக்கு அடுத்து நாங்கள் அபிஷேக் பச்சனை வச்சு, அமிதாப் அபிஷேக் பச்சனை வச்சு ஹிந்தியில் பண்ணுற கதையெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துட்டார், ஆனால் அடக்கலாக இருந்துட்டார். அது எனக்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு எப்போ தனியாக இருந்தாலும் அவரோட நினைவு வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட அந்த பாட்டை டிவியில் வந்தால் பார்க்க மாட்டேன், பார்க்க ஆரம்பித்தவர் 2 நிமிடம் எனக்கு அவரை பற்றின நினைவுகள் வந்து ரொம்ப வருத்தம் ஆரம்பிச்சிடும். இப்போ தான் மெதுவாக கொஞ்சம் காலம் கடந்த பின்னாடி மெதுவாக அந்த பாடல்களை அதை அவர் எடுத்த விதத்தை வியக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய இடம், ஒரு அவ்வளோ பெரிய ஒரு வெரி குட் டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன். ஆனால் அவர் ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் எழுதினதை எடுக்கலாம் என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் நாளைக்கு வரும்போது என்ன வேணாலும் எழுதிடுவாங்க எடுக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் சேலஞ்ச் சார், நீங்கள் நல்லா எழுதுறீங்களா நான் நல்லா எடுக்கிறேன்னான் பார்க்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்களை எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிடுவாரோ, அது அவர் போகிற பிஸ்னஸ் கிளாஸ்லேயே என்னை கூட்டிகிட்டு போவார், அவர் தங்குற ரூமுக்கு பக்கத்து ரூம்லேயே தங்க வைப்பார், அவர் போகிற கார்லேயே தான் என்னை பிக்கப் பண்ணுவார், ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்காது. இதே மாதிரி ஒரு முறை கூட அந்த தயாரிப்பு நிறுவனத்திட்டேருந்து நான் பணம் கேட்கவே இல்லை, அவரே தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், ஏன் அவருக்கு இதனால் கொடுக்காம இருக்கீங்க கொடுங்கம்பார். அப்போது அவர் வந்து எப்படி வச்சுக்கிறாருன்னா, ஒரு எழுத்தாளரை வந்து அவருக்கு இணையாக கூடையே வச்சுருந்துட்டு கூடையே பண்ணும். என்கிட்ட சொன்னால் அவர் 10 படம் நம்ம பண்ணுவோம், இந்த 10 படம் போதும் சார், நம்ம செம்மையாக போயிடலாம் அப்படின்னு
ஒவ்வொரு முறை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் அவர் கேட்பார். இதே மாதிரி ஒரு புது படம் வந்தால் உடனே டிக்கெட் போட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிடுவார், இந்த படம் பார்ப்போம் வாங்கன்னு. மிகச்சிறந்த அமர் அந்த இழப்பு எனக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. நிஜமாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அந்த அவர் இறந்துட்டார்னு சொல்லி கேள்விப்பட்ட மறுநாள் நம்ப முடியல எனக்கு. முதல்ல ஒரு இரவில் இப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்கிட்ட, அன்னைக்கு வந்து இவர் இவங்க மிட் நைட்டில் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஒரு மத்தியானம் 4 மணிக்கு பேசினார். பேசும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ரஷ்யா போலையாப்போ. அதான் இப்போ வேடிக்கை என்னென்னா, நான் ஆக்சுவலாக ஹிந்தி படத்துக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் முதல்ல சொன்னேன் ரஷ்யாவுக்கு எனக்கு டிக்கெட் போட்டாங்க, ரஷ்யாவுக்கு எல்லாமே வந்துருச்சு. என்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த கதையை ரெடி பண்ணி பாம்பேயில் வந்து நேராக போய் நான் சொல்லும் போது நீங்கள் மீட் பண்ணிவிடுங்க, நான் நேராக பாம்பேக்கு வந்துடுறேன், நாம் பாம்பேயில் போய் கதையை நேரேட் பண்ணிவிடுவோன்னு. நான் என்ன பண்ணிட்டேன், கதையை எழுதி அவருக்கு வந்து மெயிலில் போட்டேன். அவர் அந்த கதையை அமிதாப்புக்கு வந்து சொல்லிட்டார். ஓவராக அவர் வந்துருங்கன்ட்டார். இவர் குறிப்பிட்ட நாளில் படப்பிடிப்பு முடிகிற போது தினமும் படப்பிடிப்புலேருந்து என்கிட்ட பேசுவார், நானும் பேசுவேன். குறிப்பிட்ட நாளில் என்கிட்ட சொல்கிறாரு, யோ எனக்கு வந்து ஃப்ளைட்டே இல்லை, இந்தியன் ஏர்லைன்ஸில் மட்டும் நான் வாழ்நாள்லேயே வரமாட்டேன், எனக்கு பிடிக்காது, இந்தியன் ஏர்லைன்ஸில் தான் இருக்கிறதுனால நான் வரல. ஸோ என்ன பண்ணுவோம், நாம் இந்த பாம்பே மீட்டிங் கேன்சல், நெக்ஸ்ட் வீக் நம்ம பாம்பே போவோம், நான் நேராக சென்னைக்கு தான் வரப்போகிறேன், சென்னையில் மீட் பண்ணுவோன்னு சொன்னார். 4 மணிக்கோ 3 மணிக்கோ படப்பிடிப்பினுடைய இடைவெளியிலேருந்து சொல்லியிருக்கார். முடிஞ்சிச்சு, ஹோட்டல் ரூம் போனார், திடீர்னு இறந்துட்டார், மிட் நைட் என்னை கூப்பிட்டு சொல்ல நம்பவே முடியும். இப்படிலாம் ஒரு மனித வாழ்க்கை இருக்குமா என்ன? அவங்க சொல்லிட்டாங்க, காலையில் வந்து இந்த செய்தியை உறுதிப்படுத்திக்கிறக்காக கேட்குறேன், ரஷ்யாவிலே கேட்குறேன், எல்லோரும் சொல்கிறாங்க நம்பம் இருக்குது மனது வந்து இப்படிலாம் நடக்காது அப்படின்னு. பிறகு அவர் உடலை எடுத்துகிட்டு வர்றதுக்காக இருக்குது, உடலை கொண்டு வந்துடுறாங்க. நேரில் பார்க்குறேன், பார்க்கும்போது நம்ப முடியல. பார்த்து அந்த இஞ்சலிலாம் செலுத்திட்டு வந்து ஒரு 3 நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என் கண்ணு மூடிக்கிடுச்சு, ஓப்பன் ஆகல, ஒரு கண்ணு திறக்கவே முடியல. மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வருத்தம் கண்ணை திறக்கூடாமல் பண்ணி லெஃப்ட் ஐ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஒரு இவ்வளோ தான் திறக்க முடியும், ஒரு கண்ணு திறக்கவே இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறாரு, கண்ணில் ஒன்றுமே இல்லையே, கண்ணை திறங்கங்கிறாரு, திறக்க முடியல எனக்கு. பிறகு ஒரு ஒரு வாரம் நம்ம எல்லாம் அந்த துக்கத்துலேருந்து விடுபட்ட பிறகு மன அந்த கண் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த துக்கம் வந்து உங்கள் மனதுக்குள்ளே தங்கிடக்கூடாது, தங்கிட்டால் ஆபத்து. நீங்கள் துக்கத்திலும் கூட விடுபடத்தான் செய்யணும், விடுபடலைன்னா அது உங்கள் உடலை எங்கேயோ ஒரு இடத்துல ஆழமாக பாதிக்கும். எனக்கு பாதித்தது பிறகு பார்த்துட்டேன், விட்டுட்டேன். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஜீவோக்கு சொல்லுவோமே அப்படின்னு தோணும் டக்குன்னு. ஆனால் ஜீவா தான் இல்லையே பிறகு. அப்போது ஒரு விஷயம் பண்ணோம், அவருடைய கூட இருந்த இணை இயக்குநர்கள் நண்பர்கள் எல்லோரும் இப்போவும் நாங்கள் ஒன்றாவே இருக்கோம். நாங்கள் ஒரு ஒருத்தரை பேசி நாங்கள் முடிவு பண்ணோம், எல்லாருமே படம் பண்ணுங்க, அவங்க எல்லாரோட படத்துலையும் நான் எழுதுகிறேன்னு. அவருடைய கூட இருந்த அசோசியேட்ஸ் எல்லாரும் அவங்க உங்களோட படத்தில் என்னை கூப்பிட்ருக்காங்க. இப்போ மணிகண்டன்கிற இயக்குனர் படத்துலேயே எழுதுனேன், மற்றவங்களோட படத்தில் ஏதோ ஒரு வேலை பண்ணுவேன், அவங்க வேலை செய்யும் போது கூட இருப்பேன், அவங்க ஒரு டீமாகவே இருக்கிறோம். இப்போ தான் மெதுவாக அந்த காலம் கடந்து வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ திடீர்னு என்றைக்கோ ஒரு நாள் அவரோட நினைவு நாளைக்கு ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, நான் கடந்து போகும்போது பார்த்துட்டே போகிறேன். திடீர்னு பார்த்தா அப்படியே எங்கோ அந்த அவரோட ஒரு சிரிப்பு இருக்குது சார், ரொம்ப ஒரு அலாதியான சிரிப்பு இல்லை, அந்த சிரிப்பு மனசை தோணிக்கிட்டே இருக்கு, ஓ இப்படி ஒரு மனிதர் அப்படின்னு. பிறகு அவருடைய அந்த இழப்பு நிறைய பேரை உணர வச்சுட்டு என்னென்னா, வாழ்க்கை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரில சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு அப்புறம் எனக்கு தோணுச்சு, ரொம்ப பிரைட்டான ஸ்டார்ஸ்க்கெல்லாம் லைஃப் கம்மி தான் சார், அது வந்து வேகமாக எரிஞ்சு வேகமாக அடங்கிது. ஒரு எரி நட்சத்திரம் போல தான் அது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பிரைட்டாக அடங்கிது. ஆனால் ஒரு சினிமாவில் வந்து நாம் வந்து எவ்வளோ சம்பாதிச்சோம், எவ்வளோ பெண்ணம் காரணம், இந்த மாதிரி ஒரு மனிதர்களோட பழகி எது இருக்குல்ல, அது பெரியது. ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜீவா தான் கிடைப்பார், ஒரு ஜீவா தான் பார்க்கணும். பல இயக்குநரில் பணியாற்றியதுக்கும் பாலா கிட்ட பணியாற்றியதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? பாலா வந்து ஒரு வெளியில் தெரிகிற பாலா இல்லை சார், பாலா வந்து தமிழ்லேயே எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நகைச்சுவை உணர்வு உள்ளவர் அவர் தான். இன்னொன்று, உங்களை ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிடுவார், யாராக இருந்தாலும் அவர்கிட்ட அவங்க வந்து அவரோட ஒரு பையன் மாதிரி பொண்ணு மாதிரி ஒரு ஒரு லவ்வபுளான ஆள் தான். அவர் என்ன தெரியும், என்ன படிச்சிருக்காரு, எல்லாமே தெரியும். நான் தான் என்ன தான் முத முதல்ல நான் கடவுளுக்கு காசிக்கு கூட்டிகிட்டு போனார், காசியில் நான் போய் நானும் அவரை சுற்றினோம், எங்கெங்கேயோ போய் அலைஞ்சோம். அப்போ காசியில் சாமியார்கள் எல்லாம் பார்த்தது எல்லாமே நடந்தது. அப்போ நான் தான் அதை எழுதுறதா இருந்தேன் நான் கடவுள் படத்துக்கு. அப்போ நாங்கள் போய் எல்லாம் பண்ணி கதை வாதம்லாம் நடந்து திடீர்னு ஒரு இடத்துல நான் வந்து வேறு ஒரு கதையை பண்ண போகிறேன் அப்படின்னு என்னார். அது ஜெயமோகன் வந்து என்ன 7ஆம் உலகத்தை எடுத்துகிட்டு ஜெயமோகனே எழுதினார், எழுதுங்க சார்ன்னு சொல்லி எழுத சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படம் முழுக்க நான் படப்பிடிப்புக்கு போவேன், படப்பிடிப்பில் வேலை செய்வேன், எல்லாமே செய்வேன், அவர் கூடயே இருந்தேன். அப்போ அவர் என்ன பண்ணார், அடுத்த படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னார்.
அடுத்த படம் அவன் இவன் பண்ணும் போதுலேருந்து அவர் இப்போ எப்படின்னா நாங்கள் தினசரி அலுவலகத்துக்கு போயிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் நான் எல்லா நாளும் அவர் கூடயே தான் இருந்திருக்கேன். நான் சொல்லுவேன், உங்கள் ரேஷன் கார்டிலே எங்கள் பேர்லாம் எழுதிட்டாங்க சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் ஒரு நாள் ஒரு முறை கூட அவர் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு சின்ன துளி கூட வித்தியாசமாக நடத்த மாட்டார். அற்புதமான மனிதர் சார். அதே மாதிரி எழுதி பவுண்ட் வால்யூம்லாம் கொடுத்துருவோம், அதை எடுக்க மாட்டார், நமக்கே தெரியும். அவர் அங்கே தான் எடுக்கிறாரு. அங்கே எடுக்கும் போது அவர்கிட்ட ஒரு மேதமை இருக்குது. என்னென்னா, அவர் ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுற விதம், ஆக்டரை வேலை வாங்குகிற விதம், அவங்கள்ட்ட பெஸ்ட்டை எடுக்கிறதுல அவர் மாதிரி ஆளே கிடையாது. இதே மாதிரி நிறைய க்ரௌடு வந்துருச்சுன்னா அவர் ரொம்ப சந்தோஷம் அடைவார். நிறைய இயக்குநர்களுக்கு ஒரு க்ரௌடை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இவர் க்ரௌடை எடுக்கிறதெல்லாம் சந்தோஷப்படுவார். 1000 பேர் 2000 பேர் வந்துட்டான்னா உற்சாகமாகிடுவார். ஆனால் பர்ஃபெக்டாக எடுக்கிறார். அப்புறம் நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணுறார். ஒவ்வொரு நாள் காலையில் நாங்கள் படப்பிடிப்புகளை வரும்போது முதல்ல முன்னாடி கேமராமேன் ஒரு லைட் பண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சுப்பார். அதை எடுக்க மாட்டார் அன்னைக்கு. அவர் ஒன்று எடுப்பார். கேமரா பின்னாடி போய் நின்று படப்பிடிப்பில் இருக்கிற பாலாங்கிற ஆள் வந்து மகா பெரிய கலைஞர். கேமராக்கு வெளியில் வந்துட்டார். சாதாரணலாம் சீஸ் அ ஃப்ரெண்ட். அவர்கிட்ட இருக்கக்கூடிய விசித்திரங்கள் எல்லாம் அவருக்கே உரியது. அவர் யாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவார், யாரையும் வந்து உரிமையில் சொல்லுவார். அதெல்லாம் அவரோட உரிமை. ஆனால் இப்போ இவர் எழுத்தாளனா என்ன, ஒரு முறை கூட அப்படி பேர் சொல்லி கூட மாட்டார். மரியாதையாக தான் கூப்பிடுவார், மரியாதை தான் நடத்துவார். அதே மாதிரி உங்கள் கூடையே வச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன இருக்குன்னா, அவருக்கு அவங்க கூட இருக்கிறவங்கள பிடிக்குது. அவர் சின்ன வட்டம் தான் அவர் கூட இருக்காங்க, அவங்கள பிடிக்குது. உண்மையில் நான் அவர் வழியாக சினிமாவில் என்னெல்லாம் ஒரு மாஸ்டர் செய்வார்னு பார்த்துட்டேன். இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே அவர் நடிகர்களை கையாண்ட விதத்தையும் சரி, காட்சி அமைக்கிற விதத்துலையும் சரி, இசையை வாங்குறதுலேயும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடையும் பார்த்தா பெரிய இயக்குனர். ஏன் அவரை வந்து இந்தியாவினுடைய மிகச்சிறந்த இயக்குனர்னு விருது கொடுக்குறாங்க, சும்மா இல்லை. தனிப்பட்ட முறையில் பாலாவோட கோபம் பற்றியோ பாலாவிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை பற்றியோ பார்த்தா அது யார்கிட்ட இல்லை, இருக்கட்டுமே, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் கலைஞனா அவருக்கு நிகரே இல்லாத ஒரு கலைஞன். அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு, எடுத்திருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஏன் இப்படி ஒரு படம் பண்ண பிடிக்குது அதை தான் பார்க்கணும். அவர் நினச்சா ஒரு பொழுதுபோக்கு படத்தை ஒரு ஹீரோ வச்சுட்டு ஈஸியாக படம் பண்ணி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே, யார் மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் ஏன் நினைக்கிறார், அவர் வந்து ஒரு இருண்ட உலகத்தையே எடுக்க பார்க்குறார். அந்த மாதிரி ஒரு மூர்க்கமான மனிதர்களை அல்லது கைவிடப்பட்ட வாழ்க்கையை அதையே எடுக்கிறார். அதை எடுக்கும் போதும் கூட அதை ஒரு பெரிய நகர வாழ்க்கையாக எடுக்கவே மாட்டார். அவர் ஒரு சிட்டியோட டைரக்டரே கிடையாது, அவர் திரும்ப ரூரலோட டைரக்டர். அதுலேயும் கூட எப்படி இருக்குன்னா, பாரதி ராஜா சார் மாதிரி அவங்க வந்து கிராமத்தினுடைய ஒரு கவித்துவத்தை அழகாக காட்டினார்னா இவர் அதனுடைய இருண்ட முகத்தை காட்டுறார். அதே ஊரில் தான் இவ்வளோ ஒரு வயலண்ட்டான ஆளாக இருக்கான், சுடுகாட்டில் ஒருத்தன் பிறக்கிறான், மயானத்தில் ஒருத்தன் வளர்கிறான் அப்படின்னு அவன் கதையை சொல்கிறார். அது புதுசாக இருக்குது. இன்னொன்று, அதை சொல்லும் போது அதுக்கு அவர் எடுக்கிற விதம் ரொம்ப சார். ஒரு காட்சி கூட அந்த படத்தில் ஒரு டேக்கில் ஓகே ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு முறை ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து அதை டிமாண்ட் பண்ணுறாரு, அதோட பெஸ்ட் என்ன, பெஸ்ட் என்ன, பெஸ்ட் என்ன. நடிகர்கள்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க ஃபெடப் பண்ணால் நிறுத்திடுவார், உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டோ அப்போ பண்ணுவோம். அப்புறம் நடிகர்களை அவர் மாதிரி நடத்தவே முடியாது. என்னென்னா, அவர் ரொம்ப மோசமாகலாம் நடத்த, அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்கள்ட்ட என்ன பண்ணுவார்னா, உங்கள் மீட்டரில் எனக்கு இது வேணாம், இது வேணும், இதை பெஸ்ட்டை கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்துடுறார். அப்புறம் அவங்கள அவ்வளோ அழகாக வச்சுக்கிறார், சார் இன்றைக்கி இந்த ஷாட் வேணாம், நாளைக்கு எடுத்துக்கலாம், எடுத்துக்கிடுவார். அவங்களுக்கு அவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கணும், அவங்களோட பெஸ்ட்டும் எடுக்கணும், எடுப்பார். அதே மாதிரி படப்பிடிப்பு தளத்தில் ஒரு சின்ன அன்வான்டான விஷயம் நடக்காது. எந்த இடத்துல நடத்தினாலும் அவர் கண்ட்ரோல்லே தான் இருக்கும். நிஜமாக பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்களே, ஒரு டைரக்டர் செட்டுக்குள்ளே வந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோல் தான் எல்லாமே. இப்போ இவர் கண்ட்ரோலில் தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ நான் சம்மந்தப்பட்ட வேறு படங்கள் எல்லாம் அப்படி பார்க்கல. டைரக்டர் ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போதே கேமராமேன் ஒரு பக்கம் ஏதோ வேலை பண்ணுவார், ஒரு பக்கம் நடிகர் என்ன செய்வார்னா இது காதையே வாங்கவே மாட்டார். அப்படிலாம் அங்கே நடக்காது. அதனால் பாலாங்கிறத நான் வந்து ஒரு தனி டைரக்டர் இல்லை, அது ஒரு ஸ்கூல்னு தான் பார்ப்பேன். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், ஸ்கூல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். அதில் அவர் தான் த பெஸ்ட். நிறைய பேர்கிட்ட பாலாவுடைய வாரிசுகள் இருக்காங்க, ஆனால் பாலா மாதிரி ஒருத்தர் தான் இருக்கு. பாலா அதில் பெரிய ஆளு. இன்னும் அவரோட தொடர்பில் இருக்கீங்க? அப்போவும் தொடர்புலேயே தான் இருப்பேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், முன்னாடி இங்கே டி நகர்லேருந்தார், கே கே நகரில் இருந்தார்னா நான் வந்து எப்போல்லாம் இருக்காரோ அப்போல்லாம் அவரை போய் பார்ப்பேன், பேசுவேன், ஏதாவது பண்ணுவோம். படம் பண்ணுறதில்லை. நான் வந்து திரைப்பட இயக்குநர்களோட படத்துக்கு வெளியில் தான் அதிகமான நட்பு வச்சுருப்பேன். நேரடியாக அவங்க படத்தில் வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டேன். மாறாக அவங்க கூட இருக்கக்கூடிய பெஸ்ட் எனக்கு தெரியுதே, அவங்க அசலான கலைஞர்கள் தானே. அந்த கலைஞர்கள்ட்ட சிலர்கிட்ட பலவீனம் இருக்குன்னா இருக்கட்டுமே, அதனால் என்ன இருக்குது,
எந்த துறையில் யார்கிட்ட இல்லை. இவங்களோட பலவீனங்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்படுது. அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட மாட்டேன். மாறாக அவங்களோட ரொம்ப திறமையை, தனித்துவத்தை, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அசலான தன்மையை, அப்புறம் இவங்க எல்லாரும் இப்போவும் கூட ஏன் இப்படி நடத்துகிறாங்க, நல்ல ஒரு இவ்வளோ இந்த 2.5 வருஷத்தில் அந்த படம் பண்ணோம், இப்போக்குள்ளே ஒரு 1000 முறை பார்த்துருப்பேன் அவரேன்னு சொன்னால், இந்த 1000 முறையில் ஒரு முறை கூட அவர் நேரம் இல்லை பார்க்க முடியாது, பரவாங்க அனுப்பவே மாட்டேன் அன் பண்ணதே கிடையாது. திடீர்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவார். எங்கே பாலம் பாலா அப்படின்னா, சும்மா போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படிம்பார். சார் அட வாங்குங்கய்யா, என்ன ட்ரெஸ் வாங்கிக்கிறதுல என்னையா இருக்குது அப்படின்னு திடீர்னு கடைக்குட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பார். அப்போ அது அந்த மனசு இருக்குல்ல, நீங்கள் படத்தில் வேலை செய்கிறமா, இவர் ரைட்டரா, இவர் எதுக்காக, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது மாதிரி எப்போது நீங்கள் போனாலும் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கொண்டு வரோம் கொடுப்பாருங்க, அப்படியே வச்சுட்டே இருக்கார் சார். அது எனக்கு தான் நடந்துச்சுன்னா எனக்கு இல்லை, அவரோட பணியாற்றின டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இதாக நடக்கும். அதனால தான் என்னென்னா, வருடக்கணக்கில் போனாலும் அங்கேயே இருக்கிறாங்க, எப்போ கூப்பிட்டாலும் அவரோட போகிறாங்க, எப்போ கூப்பிட்டாலும் அவரால் பண்ணுறாங்க. இன்னும் கூட அவர் வந்து அவரோட பொட்டன்ஸுக்கு இதை விட மிகச்சிறந்த படங்களை பண்ண முடியும். ஒரு சின்ன செட்பேக்கில் இருக்கார் இப்போது, ஆனால் திரும்பி வருவார், வந்தார்னா பிரம்மாண்டமான படங்களை பண்ண முடியும். ஏன்னா தமிழில் அவ்வளோ பெரிய கேன்வாஸில் பெரிய படங்கள் பண்ணுறதுக்கான டைரக்டர்ஸ் குறைவு. அந்த திறமை உள்ளவராக தான் பாலாவை பார்க்குறேன். இடம்புற ஏவல் வந்து உங்கள் கதையா? என்னோடய கதை அது வந்து, நான் சீனு ராமசாமியும் இதே மாதிரி பாலு மகேந்திரா அவர்களோட அசோசியேட்டாக இருந்து தானே படம் பண்ணார். நிறையா அவர் கவிஞர் வாசிக்கக்கூடியவருங்கிறதுனால ஒரு நாள் என்னை அழைச்சி கேட்டார், நீங்கள் வந்து ஏதாவது எனக்கு ஒரு கதை கொடுங்களேன் அப்படின்னு. ஒரு கதை சொன்னேன், கேட்ட உடனே அவர் இதை மாதிரி தான் எமோஷ்னலான ஆள், கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு முக்கால்வாசி கதையிலேயே கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்கார், அழகை கட்டுப்படுத்த முடியல. போது சார், படம் பண்ணுவோம் சார் நம்ம, அதை கேட்கும் போதே எனக்கு இவ்வளோ தூரம் எமோஷன் ஆகிட்டேன், 100% ஓடும் சார் இது, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கூட்டிகிட்டு போய் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்து பண்ண சொல்லிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அது கொஞ்சம் காலதாமதமாச்சு, நடக்கலை, பிற அப்படியே அது லிங்கசாமி கம்பெனிக்கு வந்தது, நடக்க ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு நான் படம் என்ற காரணார், நல்லா வந்திருக்கு, நல்ல பாடல், நல்ல விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, வெளிவரவே இல்லை. அது சீனராமசாமிக்கும் இழப்பு, அவங்களுக்கும் இழப்பு. ஒரு எழுத்தாளனா எனக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கதை திரைப்படமாக்கப்பட்டு படமாகி முடிஞ்சு வெளியாகவே இல்லை. சரிங்க, நல்ல நல்ல நடிகர்கள், நல்ல நடிகர்கள், நல்ல பாடல்கள், நல்ல பாடல்கள், படமும் நல்ல ஒரு கதை, அதை நல்லா எடுக்கிறார் சார். அவர்கிட்ட ஒன்று இருக்குது என்னென்னா, அவர் ரொம்ப குறைவான காலத்துக்குள்ளே கச்சிதமாக செஞ்சு எடுத்துடுறார். அவர் இயல்பான கதாபாத்திரங்கள் வேணுங்கிறார். ஒரு கதாபாத்திரம் கூட, ஒரு காட்சியில் கூட டயலாக் பேசக்கூடாது, சாதாரணமாக பேசணும், அது டயலாக் மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் கேமராவை பார்த்து பேசுகிற வசனங்கள்லாம் கூடாது, ஆக்ஷன் வேணும், அது வந்து அடிதடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்குன்னு ஒரு சின்ன அழகு வச்சுருக்கார். நான் அவரோட அந்த படத்தில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமும் இப்போவும் கூட வந்து அடிக்கடி என்னை கூப்பிடுவார், கதை கேட்பார். இப்போ கூட நான் வந்து அவரோட ஒரு திரைப்படத்துக்கான கதை சொன்னேன், பண்ணுவோம் அப்படின்னாரு. மற்றபடி அவர் வந்து என்னென்னா, ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணக்கூடிய அந்த படங்களுக்குள்ள ஆடிக்கூடிய ஒரு அழகியலை உருவாக்குறாரு, நல்லாவே இருக்காது. வசந்தபாலனுடைய முதல் படத்திலே அவரோட நீங்கள் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க, அவருக்கு உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். வசந்தபாலனுடைய எல்லா படத்துலையும் நான் பணியாற்றியிருக்கேன். ஆமாம், அது எப்படின்னா, சில படங்களில் நான் வந்து அந்த படத்தினுடைய ஏதோ ஒரு எழுத்தாளராக பணியாற்றிருக்கேன், வேறு எல்லா படத்துலேயும் அவரோட எல்லா கதையும் நான் கேட்டிருக்கேன், எனக்கு சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலும் அவரோட எல்லா படம் மட்டும் இல்லை, அவரோட எல்லா விஷயங்களையும் என் கூட அவர் பேசுவார். தொடர்ந்து நாங்கள் சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். அவர் சினிமாவுக்கு வெளியிலையுமே கூட என்னோடய ரொம்ப நெருக்கமான நண்பர்களில் ஒருத்தருங்கிறதுனால எப்போயும் சந்திச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி ஏதாவது என்னுடைய கதை வெளியே வந்துச்சுன்னா, கட்டுரை வந்தால் உடனே படிச்சுட்டு நான் இரவே கூப்பிடுவார், மெயில் போடுவார், பேசுவார், எல்லா படத்தையும் சொல்லுவார். சில நேரம் அவர் என்ன பண்ணுவார், நான் இந்த படம் இவரோட வேலை செய்ய போகிறேன்னா, நான் அதை மறுக்கவே மாட்டேன். எப்போ என்கிட்ட ஒரு படக்கம் இருக்குது, நான் செய்கிற வேலையை மட்டும்தான் நான் செய்வேன், இன்னொருத்தர் வேலை செய்யட்டும், அதை நல்லாயிருக்கு தானே, செய்யட்டும்னு விட்டுருவேன். அப்படி அவர் வேறு வேறு படைப்பாளிகளோட வேலை செய்யும் போது என்கிட்ட கேட்பார். சில சமயம் என்கிட்ட வந்து சொன்னார், நான் அறவான்னு உங்களோட தலைப்பை மட்டும் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கோங்க. அப்படி நான் வந்து அவரோட எப்பவும் இருக்கேன். இப்போ நான் வந்து அந்த ஆல்பம் வேலை செஞ்சதுக்கும் இப்போ ஜெயில் வேலை செஞ்சதுக்கு இடையில் அவரோட வளர்ச்சியை பார்க்குறேன். ஆல்பம் வேலை செய்யும் போது சங்கர் சார்ட்ட வந்துட்டு வந்து ஒரு புதிய சினிமாவை உருவாக்கணும், ஏதோ ஒன்று ஒரு புதுசாக செய்யணும்னு நினச்சவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு அங்காடி தெரு மாதிரி ஒரு படம் எடுத்து நேஷனல் அவார்டு வாங்கி, வெயில் எடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போய், அதுக்கப்புறம் ஒரு காவிய தலைவன் மாதிரியான ஒரு பீரியட் படம் எடுத்து
வேறு 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 உயரங்களை தொட்டிகிட்டே இருக்கார். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு ஆதங்கம் இருக்குது, இன்னும் அவர் ஒரு பெரிய உயரத்தை அடையலை. பெரிய கூடிய விஷயம் இல்லை, உடை இயக்குனர் அடையலானா அடைவார். இப்போ நான் இந்த ஜெயிலெலாம் எங்கிட்ட காட்டினார் படம், அவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு. ஆனால் பாருங்கள், 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட வெற்றி தள்ளி போடப்பட்டே இருக்குது. ஆனால் அந்த வெற்றி அவருக்கு பக்கத்தில் வந்துடுது, ஏதோ காரணத்தால் தள்ளி போயிடுது. ஆனால் கிடைக்கக்கூடிய தகுதி உடையவர் அதை எடுப்பார். இப்போ கூட அவர் ஒரு சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறாரு, இந்த படத்தினோட விஷயங்களை என்கிட்ட விவாதித்தார். நல்ல கதை, நல்ல படம், வெளிவந்தால் நல்ல வரவேற்பு இருக்கும். நான் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு 2 வெற்றியும் வரும் பாருங்கள், அதுவும் வரும் இதுவும் வரும் அப்படின்னு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வகையில் அவரோட இந்த நெருக்கடிகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு. இன்னொன்று, நான் எப்போவுமே நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், என்னை சுற்றி அந்த வெளிச்சத்தை பரவிட்டே தான் தருவேன். நான் என் கூட இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்பிக்கையோடு இருக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அது அவங்க இப்போ 10 நிமிஷம் பேசி முடிச்சிடணும், போன உடனே என்கிட்ட சொல்லுவார், சார் உங்கள்கிட்ட பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா. அது அவருக்கு நடக்கவும் செய்யுது. அதனால் என்னென்னா, இப்போ ஒரு புது படம் பண்ண முன்னாடி, இப்போ என்கிட்ட ஒரு 4-5 நாள் முன்னாடி, இன்னொரு படம் பண்ணலாம் சார், எனக்கு வேறு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள், நான் வந்து இதை முடிச்சுட்டு வரேன், நாம் சொல்லுவோம் அப்படின்ட்டுருக்காரு. அவர் ஒரு விரும்பினா வருவார், இல்லைனாலும் நான் அதை ஒன்றும் எடுத்துக்கிட மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட கதையை குறிப்பிட்ட மனநிலையில் தான் சார் எடுக்க விரும்புகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு யார் பொருத்தம் நினைக்கிறாரோ அவரை தான் அவர் எடுத்துக்கணும், அதுதான் கரெக்ட். நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ எந்த படத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஆனந்த் சங்கர்னுடைய அந்த எனிமிங்கிற படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறேன். ஆமாம், அவர் ஆனந்தும் இதை மாதிரி என்னோடய நல்ல நண்பருங்கிறதுனால அவரோட வந்து அந்த படத்தோட திரைக்கதை எழுதியிருக்கேன். இது இல்லாமல் ஹிந்தியில் வந்து ஜெகன் சக்தின்னு ஒரு இயக்குனர் இருக்கிறார், அவர் தான் மிஷன் மங்கல் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அவரோட வந்து அந்த படத்துலேயும் பணியாற்றினேன். இப்போ அவர் ஒரு ஹிந்தியில் அக்ஷய்குமார் வச்சு ஒரு படம் பண்ணார், அந்த படத்தினுடைய பணியிலையும் திரைக்கதை உருவாக்க பணியில் பணியாற்றினேன். இது இல்லாமல் என்னுடைய 2-3 நாவல்களை இப்போ படம் பண்ணுறதுக்காக கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ நாவல்கள் படமாகுது இல்லையா, அதனால் படமாக்கிறதுக்காக கேட்டுட்ருக்காங்க. குறிப்பாக இந்த விருது வாங்கின சஞ்சாரம் நாவலை திரைப்படமாக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் என்னுடைய ஒரு திரைக்கதையாகவே ஒரு திரைக்கதை எழுதி வச்சுருந்தேன், அது படமாக்க போகிறாங்க, அதுக்கான அந்த முயற்சி நடக்குது. இது இல்லாமல் நெடுங்குருதின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன், அந்த நாவலினுடைய ஒரு பகுதியை ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது அவங்க ஃப்யூச்சர் ஃபிலிமாக பண்ணுறதா வெப்சீரீஸாக பண்ணுறதான்னு தெரியலன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த அதுக்கான ஸ்கிரிப்டிங்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ ரஜினிகாந்துக்கு உங்களுக்கு நெருக்கம் எங்கே பிறந்தது? அந்த முதல் நாள் முதல் சந்திப்பிலேயே அவருக்கு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒரு காலகட்டத்தில் இருண்ட வாழ்க்கையை அனுபவித்த ரஜினிகாந்த் அதை புத்தகமாக எழுதணுன்ட்டு உங்களோட 15 நாட்கள் பயணம் செய்தாராமே, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? 15 நாளில் மொத்த ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு படைப்பாளி அப்படின்ற முறையில் கமல்ஹாசனை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா?